ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துருக்கிறது எம் தமிழ். அதாவது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. வந்துட்டால் வந்து சர்வைவ் பண்ணுறதுன்றதும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சில பேர் பார்ப்போம், நாலு படம் அடிப்பாங்க, அஞ்சு படம் அடிப்பாங்க, அப்புறம் ஆறாவது படத்தோட காணாமல் போயிடுவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு தாத்தா ரோலோ அப்பா ரோலோ அந்த மாதிரி ரோல் தான் வருவாங்க. பட் இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த பர்சன் வந்து கிட்டத்தட்ட 48 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திரமாகவே தான் இருக்கார். அவர் பீரியடில் நிறைய ஆக்டர்ஸை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறமும் நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் இன்றைக்குமே அந்த இடத்த வந்து அவர் தக்க வச்சுட்டுருக்காரு, எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுருக்காரு, நாட் ஒன்லி இன் இந்தியா, இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி தான். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய 73rd பர்த்டே வந்து கொண்டாடுறாரு. ஸோ என்ன தான் 73 வயசானாலும் இப்போ வரைக்குமே சுறுசுறுப்பாக அவர் வந்து அவருடைய கலை பயணம் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே, லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு அவரும் நிற்கலை, தொடர்ந்து நடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு, தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா கைவசம் 2-3 படங்கள் இருக்குது. ஸோ அவரோட டாட்டரோட படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, மொய்தீன் பாயா லால் சலாமில் பொங்கலுக்கு வருது, அது எல்லாமே 2 படம். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில் இவருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த பாத் வந்து அமைஞ்சதா, அவ்வளோ ஈஸியாக உள்ளே வந்துட்டாருன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அவருடைய நார்மலான லைஃப்லேருந்து எப்படி இதுக்குள்ளே வந்தாருன்றது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் அவர் தான் வந்து அபூர்வ ராகங்களில் 1975. ஸோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணாலே 48 இயர்ஸாக அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இருக்கார். ஸோ அதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் எப்படி இருந்தது, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர் நார்மலாக வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு நார்த் இந்தியன், அப்புறம் ஃபேமிலி வந்து கர்நாடகாவுக்கு செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ அதுவே பூர்வீகமாக கொண்டு அவங்க லைஃப் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவருமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கூலி தொழிலாளியாலாம் இருந்திருக்காரு, மூட்டைலாம் தூக்கியிருக்காரு. பட் இவர் ஃபர்ஸ்ட் அவர் ஜாப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையில் தான், பிழை திருத்தம் அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மாதம் வந்து 60 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் கண்டக்டராக இருக்கார். ஸோ நம்ம எல்லாருக்குமே அவர் கண்டக்டராக தான் தெரியும், பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கண்டக்டராகி மாதம் வந்து 400 சம்பளம் வாங்கியிருக்காரு. ஸோ நடுவில்லாம் இவருக்கு வந்து எப்படி இந்த ஆக்டிங் ரிலேட்டட் குள்ளே வந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு டிராமாஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பிடிக்கும். அண்ட் அதனால் வந்துட்டு குருக்ஷேத்திர போர் அதில் வந்துட்டு துரியோதனா அந்த கேரக்டர் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக ஃபேமஸாக ஆயிருக்கு லைக் கர்நாடகாவில். ஸோ அப்படியே வந்து ஆக்டிங் லைன் இந்த மாதிரி வந்துட்டு பாலச்சந்தர் கண்ணில் பட்டு அந்த காந்தம் அந்த அப்படியே அட்ராக்ட் ஆகி இவரை வந்துட்டு அபூர்வ ராகங்களில் வந்து இவர் இன்ட்ரோ பண்ணார். ஸோ அபூர்வ ராகங்களில் வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து 5000 ரூபாய். ஸோ எங்கேயோ 60-400 ஆரம்பித்து 5000 ரூபாயில் வந்து இவர் லைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். பட் ஸ்டில் அடுத்தடுத்து ஆக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்த படங்கள் போனாங்கன்னா மார்க்கெட் வந்து உயர்ந்துடும், ரெமினரேஷன் வந்து உயர்த்துருவாங்க. பட் இவர் கேஸில் அப்படி ஆகலை. ஸோ அடுத்தடுத்து அந்த படம் மூன்று முடிச்சா இருக்கட்டும், 16 வயது நிலையாக இருக்கட்டும், ஏன் ஸ்ரீதேவியே ஒரு ஷோவில் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு 5000 ரூபாய், கமலுக்கு 30000 ரூபாய் இருக்கும்போது இவருக்கு 2000 ரூபாய் ஆகும். அண்ட் 16 வயது நிலையே இவருக்கு 3000 ரூபாய் பைசா 2500 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்களாம். சில ப்ரொடியூசர்ஸ் காரில் கூட்டிகிட்டு போய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதிலே இறக்கி விட்டுருவாங்க. அண்ட் சில பேர் காசே கொடுக்க மாட்டாங்களா பண்ண வேலைக்கு. இந்த மாதிரி பல ஏமாற்றங்கள், பல அவமானங்கள், பல எதிர்ப்புகள் இவர் வந்து சந்திச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. ஸோ அப்போல்லாம் அவர் வந்து டெஃபினட்டாக இது வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்துருக்க முடியாது. அந்த டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷனால் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் பீரியடுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல கலராக இருந்த ஆக்டர்ஸ் தான். நீங்கள் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல கலர் தான். பட் கருப்பாக இருக்கிறவர் வந்து ஒரு அந்த ஒரு ஹீரோவாக இருந்தது, ஒரு லீட் கேரக்டர் வந்து யாரும் இதற்கே பண்ணது கிடையாது. அந்த ஸ்டீரியோடைப்பை இவர் உடைச்சார்னே சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து நம்ம வந்து இவருக்கு ரொம்பவே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு தலைவர்னு கூட நம்ம கூப்பிடுறோம். அண்ட் இந்த கருப்பாக இருக்கிற இந்த ஹீரோ இந்த பேஸ் வச்சு ஜிகரந்தோட டபுளெக்ஸில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவருடைய பர்சனல் லைஃப்பில் லவ் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவருமே வந்து ப்ரொப்போஸ்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காரு ஒரு பொண்ணுக்கிட்ட, பட் வந்து அவங்க லவ் அக்செப்ட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கருப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் ஃபீல் பண்ணாத வந்து அப்போ ஃபீல் பண்ணி டெஃபினட்டாக ஒன்றை விட வெள்ளையாக இருக்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வந்து சேலஞ்சும் பண்ணி, லேட்டர் பீரியடில் லதா ரஜினிகாந்த் வந்து அவர் அவங்க காலேஜ் விஷயமாக பேட்டி எடுக்க இவரை டேரெக்டாக ப்ரொப்போஸ் பண்ணி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் அவங்க லவ் லைஃப் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவருடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் இவர் வந்து பண்ணியிருக்கார். நிறைய விஷயங்கள் நான் சொல்லும்பொழுது அனிமேஷனில் ராஜா சின்ன ரோஜா படத்தில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், 3D மோஷன் கேப்சரில் நடித்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் பல மொழிகளில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, ஏன் இங்கிலீஷில் கூட 80s வந்து நடிச்சிட்டார். பட் இது வரைக்கும் அவரோட தாய்மொழியான மராட்டியில் ஒரு படம் கூட நடிக்கல, அதுவே அவர் ஃபீல் பண்ணவும் செஞ்சிருக்காரு. பட் மேபி ஃபியூச்சரில் நடந்தால் நடக்கலாம். ஸோ அதை தாண்டி சிபிஎஸ்சி புக்ஸில் கூட வந்துட்டு த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டர் இவரை பற்றி மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது ஒரு பஸ் கண்டக்டர் எப்படி வந்துட்டு ஒரு ஹீரோ ஆனார், ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்பெஷலி இந்த சூப்பர் ஸ்டார் இந்த பட்டமே வந்து பைரவி படத்தில் தான் கலைப்புலி எஸ் தானும் லைக் பேர் போடும்போதே சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு சொல்லி போட்டனால ஸ்டார்லேருந்து சூப்பர் ஸ்டாராக அவர் மாறினார். இந்த மாதிரி நிறைய சாதனைகளை வந்து இத்தனை வருஷம், 48 வருஷமாக நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தவர் பார்த்திங்கன்னா 60 ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா அவர் 171st மூவிக்கு 250 crores அவர் சம்பளம். ஸோ 60லேருந்து இவ்வளோ தூரம் வந்தது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஸ்டில் இதெல்லாம் அவர் பெருசாக பொருட்படுத்தாமே பார்த்திங்கன்னா அவரோட வழி வந்து அவர் சொன்ன மாதிரி தனி வழியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பயணம் எல்லாமே ஆன்மீகத்தை நோக்கி. ஸோ அவங்களோடய இருந்து அவங்களோடைய லைஃபு, நார்மல் லைஃபாக அங்கே இருந்து அங்கேயே சாப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ இத்தனை வருஷமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 73rd பர்த்டே வந்து பயங்கரமாக எல்லா தரப்புலேருந்தும் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் ஜப்பானில் கூட செலிப்ரேட் பண்ணுறது இப்போ நியூஸ்லலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.